வணக்கம் ராகு கேது பயிற்சின்றது ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லா கிரகங்களோடைய பயிற்சியும் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும் நம்ம அந்த நேரத்து தான் கிரகப்புரயிற்சின்னு சொல்லுவோம் கிரக மாற்றம்னு சொல்லுவோம் பட் ராகுகேத்துன்றது பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸில் ரிவர்ஸ் மூமெண்ட்டை வச்சு இருக்கும் ஸோ இது வந்து பெரும்பாலும் ஒரு மேற்கத்திய அஸ்ட்ராலஜியில் வந்து ராகு கேத்து பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா ஹிந்து ஆஸ்ட்ராலஜியில் தான் இந்த ராகு கேதுன்றது ஒரு அடிஷனே இருக்குது இந்த நம்ம இந்த அடிஷன் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒரு டுவெல் செஞ்சுரிஸாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நூல்களில் வந்து ராகுகேத்துனுடைய பிரஸ்தாவனையே இருக்காது அதை பற்றி பேசுகிற எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க அப்படி பார்க்குறப்ப கேத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒய் இந்த கேத்துக்கு வந்து ரிவர்ஸ் மூமெண்ட்டு சொல்கிறாங்க அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்துன்றது நம்மளுடைய காண்டெம்பரரி கான்சியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம் நம்ம தமிழில் சொல்லணும்னா சூழ்நிலை அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனோபாவங்கள் அதை வந்து ராகு கேத்து குறிக்கும் கேத்து வந்து எண்ணங்களை குறிக்கும் ராகு வந்து மனிதர்களுடைய ஆசை இந்த மாதிரி விஷயங்களில் குறிக்கும் அது வந்து பொதுவாக குறிக்கிற ஒரு விஷயம் இதே தனி மனிதனுக்கு வரப்போ தனி மனிதனுடைய ஆசைகள் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதே மாதிரி தனி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இது ரெண்டும் தான் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய அகம்பாவம் சொல்லுவோம் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பின்னாடி இழுக்கிறதோ ஒரு முடிவுக்கு எடுத்து போகிறதோ இதுதான் இருக்கும் அதனால தான் ராகு கேது பயிற்சின்றது வந்து ரிவர்ஸில் சொல்லுவாங்க ஸோ அது அதனுடைய உள்ளே இது இண்டிகேஷன் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் வந்து வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் காட்டுது அப்படின்னா இந்த அகம்பாவம் பண்ணுறது அந்த டைரக்ஷனை நோக்கி எடுத்தும் போகிறதா இல்லைனா அந்த டைரக்ஷனுக்கு ரிவர்ஸில் எடுத்தும் போகிறதா அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷலாக ராகு கைத்து பயிற்சியை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும் அது அடிப்படையில் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு எண்பது பர்சன்ட் வந்து எல்லாருக்கும் அது வந்து பலனை கொடுக்கும் இந்த கோச்சாரத்தில் கொடுக்கறதுன்றது வந்து அந்தந்த சூழ்நிலையே நம்மளுடைய மனநலமை எப்படி இருக்குது நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறப்ப நம்மளையே மாற்றி அமைச்சிக்கிற ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ராவுகேத்து பயிற்சியை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராவுகேத்து பயிற்சினால் என்ன நடக்கும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாட்கள் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா லக்னத்தில் கேத்தும் இழையிலாக இருக்கிற இப்போ நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை கண கடவுள் மனைவி கூட கருத்து வேறுபாடு நிறைய பார்ட்னர்ஸ் கூட கன்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் கேட்டாலும் ஒரு ஒன்றரை வருஷம் வீட்டில் அமைதி இல்லாத நிறைய கும்பராசிக்காரங்களும் இருந்திருப்பாங்க அதே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜாதகம் அடிப்படையாக நம்ம சொல்கிற இந்த கோச்சார பலன்களை வந்து ஜாதத்தில் நல்ல கிரகம் நல்ல லக்னம் நல்ல தசாபக்தி நடக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அருமையான வாழ்க்கையும் லீட் பண்ணியிருக்கிற காலம் நேர்படும் இதே வந்து எப்பவுமே இந்த கேத்து ராகு எவ்ரி டைம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வருது அப்படின்றது இருக்காது நிறைய பேர் ஒரு வேலைக்காக வெளிநாடு போய்ட்டு பிரிந்து இருக்கலாம் ஸோ நடக்கிற விஷயங்களே பாசிட்டிவாக நடக்கிறதும் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய ஸ்ட்ரெங்க் அண்ட் வீக்னஸ் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜென்மத்திலேருந்து இருக்கிற கேத்து ராகு விலகி ராகு ஆறாம் இடத்திலும் பன்னெண்டில் கேத்து போகிற இந்த காலகட்டங்களில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலேருந்து எல்லா கும்பராசிக்காரங்களும் ஒரு தீர்த்தயார்த்தை போகிறது இறை வழிபாடில் ஈடுபடுறது ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் கண்டிப்பாக எல்லா கும்பராசிக்காரங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடிஷ்னல் ஸ்ட்ரெங்க்னு சொல்லலாம் இந்த ராகுகேத்து மாற்றம் மாறின ஒரு பதினஞ்சு நாள்லேயே குரு பாக்யஸ்தானத்துக்கு வரணும் சனி நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வரப்போ இந்த சூழ்நிலை பார்த்தா செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலையில் போய் வந்து அவங்கள வந்து ஈடுபடுறதுக்கு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையறத்துக்கும் எல்லா விதமான ஒரு நேரமும் வர கண்டிப்பாக வர டைம் வந்து வருதுன்னு நம்ம சொல்லலாம் இது இல்லாமல் இது இல்லாமல் பார்த்தமுன்னா வந்து ராகு ஆறில் இருக்கிறதுனால பார்த்தமுன்னா நிறைய விஷயங்களை வந்து ஆறு ஆறில் ராகு இருந்தால் கேம்லிங்கில் நல்லா செய்யணும் அப்படி கிடையாது ஒரு அன்எக்பெக்டட் அவங்க அனாசத்தியமாக அதாவது அவங்க செய்யாத ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ நாட்கள் வேலை பண்ணியும் வராத ஒரு பலன் வந்து வேலை செய்யாமலேயே ஜஸ்ட் பை ப்ரெசன்ஸ் அவங்க ஒரு சூழ்நிலை இருந்தே அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வருது பன்னெண்டில் கேத்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் வந்து ஒரு பெரிய நம்ம வந்து பத்ரிநாத் போகணுமோ இல்லை ஒரு ஃபாரின் போகணுன்ற ஒரு சூழ்நிலையை கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் ஒரு பெஸ்ட்டு டைம் இந்த ராவுக்கு எது நடந்த நடந்தப்புறம் மாற்றத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதில் சனி பதினொன்றாம் இடத்துல வரப்போ ஒரு கூடுதலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இதுவாக கொடுக்கும் ஸோ இது நடுவில் வந்து அவங்க வந்து ஆறில் இருக்கிற ராகுனால் திடீர்னு எதிர்பாராத எனிமிகள் எனிமிஸ் அதாவது மறைமுக எதிரிகள்னு கூட சொல்லலாம் அது வராமல் இருக்கிறது வந்து எல்லா கும்பராசிக்காரங்களும் அருகாமல் இருக்கிற ஒரு துர்க அம்மனை வழிபட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து எல்லா விதமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கும்பராசியில் வந்து பார்த்தோம்னா அவிட்டம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றமும் வருமானமும் பண வாய்ப்பும் கேரியர் க்ரோத்தும் ரொம்ப அசாதாரணமாக இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு காலகட்டம் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் எல்லா விதமும் ஒரு ராஜா மாதிரி ஒரு வாழ்கிற ஒரு ஒரு சூழ்நிலை வந்து எல்லா சதய நட்சத்திரக்காரங்களும் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை போக்கும் தெரியும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு நான் இந்த காலகட்டத்தில் நிறையவேறாத ஆசைகள் நிறைவேறாத திருமணங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட் ஷேர் இட் அண்ட் கமெண்ட் இட் அண்ட் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பக்கா டிவி